ஓசூர் அருகே முகமூடி கொள்ளையர்கள் வீட்டிற்குள் புகுந்து கட்டி முனையில் 70 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உள்ள புஜ்ஜிரெட்டி பாளையம் கிராமத்தில் வசிப்பவர் சம்பங்கி ராமரெட்டி. அப்பகுதியில் உள்ள பசவேஸ்வரன் மற்றும் பட்டாளம்மா கோவில்களை நிர்வகித்து வரும் சம்பங்கி ராமரெட்டி கோவில் நகைகளை தனது வீட்டில் வைத்து பாதுகாத்து வந்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று நள்ளிரவில் இவருடைய வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் தூங்கிக் கொண்டிருந்த சம்பங்கி ராமரெட்டி மற்றும் அவருடைய மனைவியை கத்தியால் தாக்கினர். அவர்களை மிரட்டி பீரோவில் இருந்த 70 சவரன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பினர். 5 பேர் ராத்திரி டாடா சுமோலையும் டிவிஎஸ் 50லையும் வந்து எங்க ஊருக்கு ஃபர்ஸ்ட் காரை கொஞ்சம் ஊர் வெளியவே நிறுத்திட்டு வந்து எங்க சித்தப்பா வீட்டு கதவு சாத்திட்டு வெளியிலிருந்து அதுல குச்சி வச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்து கதவை காலால தட்டி கதவு ஓபன் பண்ணிருக்கு. இப்போ ஓபன் பண்ணிட்டு எங்க அப்பாவை கையில திருப்பி இடுப்புல எல்லாம் சாக்குல குத்தி எங்க அம்மாவை அடிச்சு நகை பணம் எல்லாம் எடுத்து மொத்தம் 70 சவரம் தங்கம் 15,000 ரூபாய் பணம். கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட சம்பங்கி ராமரெட்டி மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முகமூடி கொள்ளையர்கள் கத்தியால் தாக்கி நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் ஹோசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.